ஹலோ நண்பா, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் டெலீட் ஆன மெசேஜஸை எப்படி ரீகவர் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவுக்கு எந்த விதமான ஆப்பும் ஏற்ற வேண்டிய வேலை இல்லை. வாங்க நண்பா, வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல்ன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க நண்பா, வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செட்டிங்ஸில் போங்க. செட்டிங்ஸில் போய்ட்டு லோட் ஆகுது எனக்கு. ஆப்ஸ்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு ஆப் சென்டரில் போய்ட்டு வாட்ஸ்அப் பாருங்கள். வாட்ஸ்அப்புள்ளே போங்க, அது ஸ்க்ரோல் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்புள்ளே வந்தவொடனே நிறைய ஆப்ஷன் இருக்கும், அதில் ஸ்டோரேஜ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணவுடனே கிளியர் டேட்டான்றதுக்கு ஆப்ஷன் கொடுங்க. அப்புறம் ஓகேன்ற ப்ரெஸ் பண்ணுங்கள். இது கிளியர் டேட்டா கொடுக்கறதுனால ஃபுல்லாக கிளியர் ஆகாது. நாங்கள் இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் வாட்ஸ்அப் ஃபுல்லாக கிளியர் ஆகும். ஆனால் வாட்ஸ்அப் இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாமே மீடியாவில் இருக்கும். இப்போ வெளியே வந்துட்டு ஃபைல் மேனேஜரில் போங்க, ஃபைல் ப்ரௌசரில் போங்க. போயிட்டு இன்டர்னல் ஸ்டோரேஜில் போய்ட்டு நம்ம வாட்ஸ்அப் இருக்கிறத போங்க. வாட்ஸ்அப்பில் போனோடனே பேக்கப்ஸ், கேச்சி, டேட்டா பேசஸ், மீடியான்ற நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் டேட்டா பேஸில் போய்ட்டு எம்ஜி ஸ்டோர், இது தான் எல்லாமே இருக்கும். எம்எஸ்ஜி ஸ்டோர் தான் எல்லாத்துலேயும் இருக்கும். அதில் நீங்கள் எந்த நாளைக்கு என்றைக்கு மெசேஜ் பண்ணி டெலிட் ஆனதோ அன்றைக்கி இதில் போய்ட்டு ரீநேம் கொடுங்க. அதை லாங் ப்ரெஸ் கொடுத்துட்டு ரீநேம் பண்ணுங்கள். ரீநேம் பண்ணும்போது முன்னாடி பேக்கப்ன்ற ஆப்ஷன், பேக்கப்னு கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் கடைசியில் இருக்கிற நம்பர்ஸு, ஆல்ஃபபெட்ஸ் இருக்கலாம், நம்பர்ஸ் இருந்தால் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு முன்னாடி நான் சொன்ன பேக்கப்ன்றதை கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டு இப்போ வெளியே வந்துட்டு இதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரிஞ்சது தான் வாட்ஸ்அப்பில் போய்ட்டு அக்ரின்றதை கொடுத்துட்டு நம்ம கிளியர் டேட்டா கொடுத்தாலே இந்த ஆப்ஷன் வரும். அப்புறம் நம்ம மொபைல் ஃபோன் நம்பர் போட்டுருவோம். அப்புறம் கண்டினியூன்னு கொடுக்கக்கூடாது, நார்த் நவுன் கொடுங்க. நம்ம நேமும் கொடுங்க. நேமை கொடுத்துட்டு இப்போ போய் நீங்கள் உள்ளே போய் பார்த்தோன்னா நம்ம எந்த இது டெலீட் ஆச்சோ அது எல்லாமே பேக்கப் ஆகிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. யூஸ்ஃபுல் இல்லை அப்படின்னா சொல்லுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்கும், 90% பீப்புளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ நண்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.